வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரெக்னன்சி காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து சத்து மாத்திரை எழுதி கொடுப்போம். எதுக்காக சத்து மாத்திரை எழுதி கொடுக்குறோம், எதுக்கு இந்த சத்து மாத்திரை சாப்பிடணும் டாக்டர், 3-4 மாத்திரை இருக்கே எதுக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 3 மாத்திரை எழுதி கொடுப்போம். 1, ஃபோலிக் ஆசிட்ன்ற மாத்திரை. அந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கர்ப்பமானதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கும் முன்னாடி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறீங்கன்னு நினச்சும் போதே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் சாப்பிட வேண்டிய சத்து மாத்திரை பேர் தான் ஃபோலிக் ஆசிட். அது ஏன் முன்னாடியே சாப்பிடணும் அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிளட்டில் உங்கள் ரத்த சோகம் இல்லாமல் இருக்கும். ரத்தத்தில் அந்த ஃபோலிக் ஆசிட் அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தை உருவாகும் போது, நம்ம ப்ரெக்னன்சின்னு தெரியறதுக்கே ஒரு 2 மாதம் ஆகும். 1.5 மாதம் 2 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தையோட பிரெயின், அதோட டிவிஷன், முதுகு தண்டோட டிவிஷன் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல இருக்கணும். அதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சாலே 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. 2வது, அயன் டேப்லெட். ஏன் அயன் டேப்லெட் எடுத்துக்கணும், ஏன் எனக்கு வெறும் பேரிச்சப்பழம் இல்லைனா நான் வெறும் மாதுளம்பழம் சாப்பிட்டா மட்டும் பத்தாதா அப்படின்னு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டயட்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம அயன் டேப்லெட் எது கொடுக்கறதுன்னா, நார்மலாகவே ப்ரெக்னன்சியில் ரத்த சோகம் ஏற்படும். ஒரு 1-2 கிராமுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகும். அதையும் தாண்டி டெலிவரி டைம் போது பிளட் லாஸ் இருக்கும். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை சிசேரனாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்களுக்கு பிளட் லாஸ் இருக்கும். ரத்த சோகம் இருக்கும் போது அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் அயன் டேப்லெட் கொடுக்கறது. சில பேருக்கு ரத்த சோகம் ப்ரெக்னன்சிலே இருந்தானா, 1 டேப்லெட்டுக்கு பதிலாக 2 டேப்லெட்டாக அயன் கொடுப்பாங்க. 3வது, கால்சியம். கால்சியம் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, 1, எலும்பு சத்துக்கு ரொம்ப முக்கியம். 2வது, மில்க், பால் ப்ரொடக்ட் ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு பால் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு சத்து வேணும், எலும்புக்கும் சத்து வேணுன்றதுக்காக தான் கால்சியம் கொடுக்கறது. இன்னொரு வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் ரெண்டும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம அயன் அண்ட் கால்சியம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டோன்னா கால்சியம் வந்து அயன் அந்த அப்சார்ப்ஷன், அதாவது நம்ம உள்வாங்கிக்கிற சத்தை வந்து ரத்து பண்ணிவிடும். ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமிங் நான் சொல்லணும்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் லன்ச்சு சாப்பிடும் போது சாப்பாடோட அயன் டேப்லெட் எடுத்துக்கோங்க. நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் பாலோடு சேர்த்து நீங்கள் கால்சியம் டேப்லெட் சாப்பிடலாம். ரொம்ப முக்கியம். டெலிவரி ஆகியும் 3 மாதத்துக்கு இந்த டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுறது, உங்களோட மல்டிவிட்டமின் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப முக்கியம்.